ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சேமியாவை வறுத்துக்கலாம். ட்ரையா கடையில் வந்து வறுத்த சேமியான் இருந்தால் கூட இந்த பாக்கெட்டில் எழுதியிருக்கோம், அதை வந்து நம்ம வறுத்துட்டு செய்தோம்னா தான் நல்லா உறுதியாக வரும். இப்போ இதை வந்து கடாயில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா உறுதியாகவும் வரும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுட்டு இதில் வந்து நெய் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே எண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுமே அடுத்த பொருளை நம்ம ஆட் பண்ணணும். நல்லா பொரியட்டும். இந்த டைமில் ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி 1-2 தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட 1/10 ஸ்பூன் தொல்லை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் இது வந்து நான் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். கூடவே 1 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் பீன்ஸ், 1 கப் வந்து கேரட் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா ஈஸியாக வதங்கிடும். இந்த சேமியாவுக்கு இந்த சைஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு காயை வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு 1 பிஞ்ச் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டையும் நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை போகிறளவுக்கு ஓரளவு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே பீன்ஸ் கேரட்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ இதுக்கு வந்து இந்த தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதனோட 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். இதுக்கு வந்து நான் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வறுத்திருக்க சேமியாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க. எந்த கப்பில் நீங்கள் சேமியா எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு செய்யுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உதிரியாகவும் வரும் நமக்கு சேமியா வந்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு சேமியா வந்து. 8 மினிட்ஸ் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டையை வந்து நம்ம டைரெக்டாகவே உடைச்சி மேலாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா வெந்துருச்சு.
இந்த டைமில் கொத்தமல்லி தழை தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.